அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியமலப்பை பெருமூராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழகத்தில் 9 மாவட்டத்தில் மட்டும் பஞ்சாயத்து தலைவருக்கான உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாமல் இருக்கு. அது குறித்து நம்முடைய ஆளுநர் அவர்கள் வந்து 16வது சட்டமன்ற பேரவை கூட்டத்தில் முதல் கூட்டத்தொடரில் என்ன அது தொடர்பாக தகவல் கூறினாங்க, மற்றும் உச்ச நீதிமன்றம் இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்து குறித்து என்ன கருத்து வெளியிட்டிருக்காங்க, அந்த இரண்டு தகவலையும் தான் இந்த காணொலி விளக்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புலாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 10 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 102 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 60 காணொலிகள், உள்ளாட்சி எலெக்ஷன் குறித்து 2 காணொலிகள், GPDP குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கவர்னர் உரையை பார்த்துருவோம். பேஜ் நம்பர் 33 போனால் உள்ளாட்சி தேர்தல் குறித்து நம்முடைய கவர்னர் அவர்கள் என்ன உரை கூறியிருக்காங்கிறத தெளிவாக பார்க்க இயலும். கவர்னர் உரையில் 33வது பேஜில் 43.3 வந்து என்ன கூறியிருக்காங்கன்னா, உள்ளாட்சி அமைப்புகளின் தன்னாட்சி கொள்கை மீது இந்த அரசு உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் மாநிலத்தில் உள்ள ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு இந்த அரசு புத்துயிர் அளிக்கும். 2016 ஆண்டில் நடைபெறவிருந்த உள்ளாட்சி அமைப்புகளின் தேர்தல் 9 மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளிலும் அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிலும் நடைபெறவில்லை. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட எல்லை வரைவு அனைத்து வகையிலும் முறையாக இருப்பதை உறுதி செய்த பின்னர் கோவிட் பெருந்தொற்றின் தீவிரம் குறைந்தவுடன் இந்த தேர்தல்களை நடத்துவதற்கான உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நம்முடைய கவர்னர் சட்டமன்ற கூட்டத்தில் தகவல் தெரிவித்திருக்காங்க. உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக என்ன தகவல் குறிக்கு அதை பார்க்க இருக்கிறோம். தமிழகத்தில் 9 மாவட்டங்கள் மற்றும் மாநகராட்சி நகராட்சிகளுக்கு செப்டம்பர் 15 உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும். சென்னை June 23. தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 9 மாவட்டங்கள் உட்பட நிலுவையில் இருக்கும் நகராட்சி மற்றும் மாநகராட்சிக்கான உள்ளாட்சி தேர்தலை செப்டம்பர் 15 நடத்த முடிக்க வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்துக்கு உச்ச நீதிமன்றம் நேற்று உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை ஊராட்சி, ஒன்றிய, கிராமப்புற, ஊரக உள்ளாட்சி அமைப்புகள், நகராட்சி அமைப்புகள், மாநகராட்சி அமைப்புகள் என தனித்தனியாக 3 கட்டங்களாக நடத்துவதாக மாநில தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் கடந்த 2019 ஆண்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆனால் இதையடுத்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நெல்லை, தென்காசி மற்றும் வேலூர் என புதிதாக உருவாக்கப்பட்ட 9 மாவட்டங்களின் வார்டு வரையறை முடிக்கப்படவில்லை என வழக்கு தொடரப்பட்டதால் மேற்கண்ட 9 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் ஊரக உள்ளாட்சி தேர்தலை ஆணையம் நடத்தி முடித்தது. இந்நிலையில் சங்கர் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் கடந்த 2019 ஆண்டு ஒரு ரிட்மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் ஊரக உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு மற்றும் 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி வார்டு மறுவரையை தெளிவுபடுத்திய பின் உள்ளாட்சி தேர்தலை தமிழகத்தில் நடத்த வேண்டும், அதுவரை புதிதாக வெளியிடப்பட்டுள்ள தேர்தல் அட்டவணையை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதையடுத்து முதலாவதாக அப்போது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அடிப்படையிலே நடத்த வேண்டும், இதில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 9 மாவட்டங்களுக்கு 3 மாதத்தில் வார்டு மறுவரையறை மற்றும் இடஒதுக்கீடு பணிகளை விரைந்து முடித்து அதற்கும் தேர்தலை நடத்த வேண்டும். இது குறித்து அனைத்து பணிகளையும் மறுவரை ஆணையம் கண்காணிக்கும் என கடந்த 2019 ஆண்டு December 11 உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதையடுத்து கொரோனா நோய் தொற்றை அடிப்படையாக கொண்டு கால அவகாசம் வேண்டும் என மாநில தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதால் தேர்தல் நடத்துவதற்கான தேதியை உச்சநீதிமன்றம் தொடர்ந்து நீடித்து உத்தரவிட்டிருந்தது. ஆனால் மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஹேமந்த் குப்தா மற்றும் அனிருத்தா போஸ் ஆகியோர் அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மாநில தேர்தல் ஆணையத்தின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் PS நரசிம்மா மற்றும் MB பார்த்திபன் ஆகியோர் நீதிபதிகள் முன்னிலையில் ஒரு கோரிக்கை வைத்தனர். அதில் தமிழகத்தில் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள 9 மாவட்டங்களில் வார்டு மறுவரையறை பணியானது கிட்டத்தட்ட முடியும் நிலையில் உள்ளது. கொரோனா நோய் தொற்றின் 2வது அலையின் காரணமாக தாமதம் ஆகியுள்ளது. இதில் நோய் தொற்று முழுமையாக சரியானவுடன் நகராட்சி மற்றும் புதிய மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படும். ஆனால் அதற்கு 6 மாதம் கூடுதல் அவகாசம் வேண்டுமென தெரிவித்தனர். தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் குமணன் ஆஜராகியிருந்தார். இதையடுத்து நீதிபதிகள் உத்தரவில்
இந்த விவகாரத்தில் மாநில தேர்தல் ஆணையத்தின் கோரிக்கையை நீதிமன்றம் ஏற்கிறது. இருப்பினும் ஆறு மாதம் என்பது அதிகப்படியானதாகும். அதனால் தமிழகத்தில் நகராட்சி, மாநகராட்சி மற்றும் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கு செப்டம்பர் 15 உள்ளாட்சி தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்குது. இது முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. ஆனால் அரசு வந்து COVID-19 இருப்பதால் இதை காரணத்தை காட்டி இன்னும் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எவ்வளோக்கு சீக்கிரமாக இருக்காங்களோ, மூன்றாவது அலை எது வந்தால் பணிகள் வந்து இன்னும் சிறப்பாக நடைபெற தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், துணைத் தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அரசு அலுவலர்கள் வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருப்பாங்கன்னா மக்களோடு கலந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த பகுதிகளில் அந்த பணிகளை செய்வதற்கு இந்த தேர்தல் வந்து கண்டிப்பாக வைக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் சமூக இடைவெளி மற்றும் கோவிட் பாதுகாப்பு ஏற்படாத எந்த ஒரு இன்னும் அதிகரிக்காமல் அதுக்கான நடைமுறை வழிகளை அரசு வழிவகுத்து தெளிவாக விளக்கி இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பது என்னுடைய இந்த கருத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.